இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்க இருக்கின்ற கலைஞர், கதாசிரியரும் இயக்குநருமான ஜி எம் குமார், திரைக்கதை மன்னன் என்று மொத்த தமிழ் சினிமா உலகினராலும் பாராட்டப்படுகின்ற கே பாக்யராஜனுடைய பட்டறையிலே தயாரானவர் தான் கதாசிரியரும் இயக்குநருமான ஜி எம் குமார். அறுபடை நாள், பிக் பாக்கெட், இரும்பு பூக்கள், புருவம் ஆகிய நான்கு திரைப்படங்களை இயக்கிய ஜி எம் குமாரை ஒரு நடிகராக அடையாளம் காட்டியவர் வசந்தபாலன். அவருடைய வெயில் திரைப்படத்திலே ஜி எம் குமார் ஏற்றிருந்த பாத்திரம் அப்படி ஒரு பாராட்டுதல்களை ஜி எம் குமாருக்கு பெற்றுத்தந்தது. அன்று முதல் இன்று வரை ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஜி எம் குமார். வணக்கம். வணக்கம் சார். கோவிந்தராஜ் மனோகரன் குமார் எப்படி சினிமாவுக்குள்ளே அடியெடுத்து வைத்தார் சார்? தாத்தா பேர் கோவிந்தராஜ், அப்பா பேர் மனோகரன், என் பேர் குமார், ஜி எம் குமார். எங்கள் அப்பா ஒரு தீவிர ஹிந்து, ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஈ பக்கத்தில் இருக்கிற ஸ்வராஜ் பார்ட்டின்னு இவருடைய பார்ட்டி, ராஜாஜியோட பார்ட்டி. ஆமாம், அந்த பார்ட்டி போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் கூட அந்த ஐடியாலஜி உள்ளவர்னு எனக்கு பின்னால் தான் தெரியும். ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹிந்துவை வளர்க்கணும்னு. அவர் கல்யாணம் பண்ணது வந்து எங்கள் அம்மா ஒரு பியூர் ரோமன் கேத்தலிக். எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து ஒரு டாக்டர். அவர் வந்து ஏழை எங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இலவசம் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு குடிசையில் ஒரு பையன் வந்து பிரசிடென்சி காலேஜில் எக்ஸ்ட்ராடினரியாக படிச்சுட்டு இருக்கான். அவன் பண்ணிவிட்டு என் பொண்ணு இவனுக்கு கொடுக்கணும், சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை தெரியும், இவன் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய டாக்டர், சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து ஒரு வசதியான டாக்டர் அவர். எங்கள் அம்மாவுடைய அப்பா இந்த எங்கள் அப்பாவை கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். எங்கள் அப்பா என்ன பண்ணார், அவர் பேர் வந்து விஜயராக கோவிந்தராஜ் மனோகரன், வின்சென்ட் ஜார்ஜ் மனோகரன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். எங்கள் அம்மா கழுத்தில் தாலி கட்டிட்டு மறுநாள் விஜயராக கோவிந்தராஜ் மனோகரன் ஆயிட்டார். எங்கள் அப்பாவோட அம்மா என் பாட்டிக்கு வந்து அவர் நம்ம டாக்டர்ரா, உன்னை படிக்க வைக்கிறதுனா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வயசாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நல்ல குடும்பத்து பொண்ணு, நீ வந்து மதம் மாறி, அவங்களுக்கு தெரியாது தப்பு ஒன்றும் இல்லையான்னு. எங்கள் அப்பா வந்து அவங்க தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் சரிமான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ண மறுநாள் திருப்பி ஜம்ப் அடிச்சிட்டேன். எனக்கு பாருங்கள் சார், சின்ன வயசுலேருந்து இந்த கிறிஸ்டின் ஹிந்துவோடைய அந்த மத போர் இருக்குது பாருங்கள் சார், நான் அதை பார்த்தே வளர்ந்துவேன் சார். அது என்ன சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது சார். எங்கள் அம்மா வச்ச கிறிஸ்டின் பேர் வேறு, எனக்கு உடனே எங்கள் அப்பா எனக்கு ஹிந்து பேர் வச்சுருவார். இதே தான் எங்கள் வீட்டில் ஒரு பக்கம் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க, ஆயுத பூஜை கொண்டாடுவார், புது விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டு வரோம், இந்த பக்கம் எங்கள் அம்மா கிறிஸ்மஸ், ஈஸ்டர், இங்கேயும் புது ட்ரெஸ் கிடைக்கும், அங்கேயும் புது ட்ரெஸ் கிடைக்கும். ஆனால் இவங்கக்குள்ளே நடந்த ஃபைட் வந்து என்னை ஒரு மாதிரி அந்த மதங்களை வெறுக்கிற லெவலுக்கு ஆகிட்டேன் சார். அந்த சமயத்தில் நான் வளர்ந்த இடம் வந்து ஆவடி சார். ஆவடி வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். வெள்ளக்காரன் டைமில் இந்தியாவில் அத்தனை ஆர்ம்ஸும் அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அது பிரிட்டிஷ் காலனிக்குள்ளே இருந்த ஒரு பிரிட்டிஷ் காலனியாக இருந்திருக்குது. அங்கே ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, வெஹிக்கிள் டிப்போ இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஆர்ம்டு போலீஸ், எஸ்ஏபி, இப்போ டிஎஸ்பின்றாங்க, அது வந்து மூணு பெட்டாலியன் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் தான் வளர்ந்தேன் நான். அப்போது அந்த கேம்பில் ஒரு 4000 போலீஸ்மேன் நடுவில் அந்த ஆர்மி அட்மாஸ்ஃபியரில் தான் வளர்ந்தது. வாரத்தில் ரெண்டு நாள் படம் போடுவாங்க, புதன்கிழமை ஒரு படம், சனிக்கிழமை ஒரு படம். அதான் என்னோடய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த படங்களை பார்க்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப சீனியர்ஸ், சிடிஎஸ் சேதுராமன், அவன் ஐஜியாக இருந்து ரிட்டையர் ஆனார் சிஆர்பிஎஃப்பில். இன்னொருத்தர் சுப்பிரமணியம், அவன் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு டிஎஸ்பி ரிட்டையர் ஆனால் திருப்பத்தூரில் இருக்கிறான். இவங்க தான் என்னோடய எனக்கு ரொம்ப சீனியர், அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சீனியர். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ் மேகசின், தமிழே நான் படித்த ஸ்கூலில் வந்து தமிழ் கிடையாது, வெர்னாக்குலர் தான், அது ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜ். எங்கள் அப்பா வந்து நாங்கள் தமிழ் கற்றுணும்னு சொல்லிட்டு எயித்துலேயும் நைன்த்லேயும் போடி நாயக்கனூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், அவரை வந்து எங்களுக்கு தமிழ் கற்றுக்க வச்சாங்க. நான் அது வரைக்கும் ஜிப்பாவை ஐப்பான் தான் எழுதிட்டு இருப்பேன், வானொலியை பற்றி எழுதி சொன்னால் விமானத்தை பற்றி எழுதிட்டு இருப்பேன் அந்த தமிழ். அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் தமிழ் கற்றுக்கணும்னு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. எக்ஸாக்ட் அந்த பீரியடில் தான் வந்து உங்களுக்கு இது ஹிந்தி போராட்டம் வந்துச்சு. அது நாங்கள் அந்த சின்ன வயசில் அதை பார்த்தது. இதெல்லாம் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் மோல்டு பண்ணிச்சு சார், ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மோல்டு பண்ணிச்சு. இந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிச்சு அந்த சமயத்தில் சார். போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, கலெக்டர்ஸு, ஜட்ஜஸ்ஸு, சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்க எத்தருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ். அவங்க ஜிம்கானா கிளப்பில் இருக்கிறவங்க, அவங்க
ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஏவிஎம் சரவன்லேருந்து சிவாஜி சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஏவிஎம் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஏவிஎம் முருகன், கிருஷ்ணன் பஞ்சு ரொம்ப பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு, பீம் சிங்கு. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் வந்து ப்ரொஜெக்ஷன் கூடுவாங்க எல்லா ஆஃபீஸர்ஸும் ப்ரொஜெக்ஷன் கூடுவாங்க. எல்லா படமும் நான் வந்து ஆவடியிலேருந்து வந்து ஏவிஎம்லேயும் வாகனிலையும் பிரசாதிலையும் நான் பார்த்துருக்கேன் சார். நான் அப்போல்லாம் வந்து கதை எழுதணும், கதை எழுதணும் என்ன ஐடியானே எனக்கு தெரியாது. கதை எழுதணும், சினிமாவில் இருக்கணும். கிளாஸில் கேட்பாங்க எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லும்போது நான் மட்டும் சினிமாவில் இருக்க போகிறேன், டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் முதல் முதல்ல ஷூட்டிங் பார்த்தது வந்து சார் தெய்வப்பிரவின்னு ஒரு படம், அது ஹிந்தியில் எடுத்தாங்க. ஆவடியில் தான் ஷூட்டிங் ஆகுது, பாலிடெக்னிக்கில். அங்கே பால்ராஜ் சகானியும் பப்பி அம்மாவும் ஆக்ட் பண்ணது தான் நான் முதல் முதல்ல ஆவடியில் பார்த்தேன் ஷூட்டிங். ஆமாம், பார்த்தது சார். அதுக்கு அடுத்தது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தையும் தெய்வம், பஞ்சு சார் ரொம்ப க்ளோஸ் எங்கள் ஃபேமிலி கூட, கிருஷ்ணன் பஞ்சில் பஞ்சு சார். குழந்தையும் தெய்வம் ஷூட்டிங் நம்ம குட்டி பத்மினி, ஜமுனா அவங்க, மேஜர் சுந்தர்ராஜன், வரலட்சுமி ஜி வரலட்சுமி அம்மா, அந்த ஷூட்டிங்கை பார்த்தேன். மூணாவது இன்சிடென்ட் தான் சார் ஒரு எனக்கு என்னோடய லைஃப் சேஞ்ச் பண்ணது. ஒரு நாள் பஞ்சு சார் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்டே, மனோரன் இன்றைக்கி வா ஒரு புது சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம், நீ பசங்களை கூட்டின்னு வா, அந்த சாங் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாருன்னு அவர் தெரியல. எங்கள் அப்பா கூட்டின்னு வந்தார், கூட்டின்னு வந்து அவர் பஞ்சு சார் கூட பேசியிருந்தார். நாங்கள் அப்படியே சின்ன பசங்க, நானே என் தம்பி ரொம்ப சின்ன பசங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் எடிட்டிங் பார்த்தது வந்து ஏவிஎம்ல தான் பார்த்தேன். ஒரு நாள் யாரோ அது எடிட் பண்ணுங்கிறேன். இந்த பக்கம் போனால் டும் 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 மாட்டுக்காரு, அதே கண்கள் ஷூட்டிங் நடந்துக்குது. அது கொஞ்ச நேரம் பார்த்தோம், அங்கேருந்து வந்தால் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது ரெக்கார்டிங் பார்த்தோம். அதுதான் சார் எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு. ரெக்கார்டிங் அதனால மூணு வெரைட்டி, மூணு வெரைட்டி நான் பார்த்தது. அதுவும் விஸ்வநாதனனுடைய அந்த ரெக்கார்டிங் ஆர்கெஸ்ட்ரேஷன், அது சின்ன குழந்தை எனக்கு அப்போ ஒன்றுமே புரியாது. இருந்தாலும் நான் அசந்து போனேன், இப்படி தான் சாங் எடுப்பாங்களா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோ தான் கடவுள், நான் வேறு எதுக்கும் போகிறதில்லை. அந்த கோயில் பக்கமே போக மாட்டேன், அந்த குளோப் இருக்குல்ல சார் அதுதான். அதில் இருந்து எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன தான் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஐஏஎஸ்க்கு ட்ரெயின் பண்ணுகிறார். ஐஏஎஸ், ஆமாம், ஐஏஎஸ் தான். காலையில் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஹிந்துவில் எடிட்டோரியல் படித்து தான் ஆகணும். அவர் டீடர் டைஜஸ்ட் வாங்கி கொடுத்துருவார், இலஸ்ட்ரேட் வீக்லி வாங்கி கொடுத்துருவார், பிளிட்ஸ் வாங்கி கொடுத்துருவார், அதெல்லாம் படிக்கணும். வெக்கேஷன் டைமில், சாட்டர்டே சண்டேஸில், நான் லாயலாக்கு போகிற சமயத்தில் வந்து, அந்த லாயலாக்கு போகிற சமயம் என்ன பிரச்சனை பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை வைஷ்ணவாவில் சேர்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு வந்து லாயலாவில் சேர்க்கணும். கஷ்டம், எங்கள் அம்மா தான் ஜெயித்தாங்க, லாயலாவில் சேர்த்து விட்டாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் வாங்கிட்டு ரீடர் டைஜஸ்ட் கையில் கொடுத்துருவார், அதை படிக்கணும். மாதம் முடிஞ்சிச்சுன்னா அது கொஸ்டின் கேட்பார். ஓ, அது வேறு. ஆமாம், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேசிக் ட்ரைனிங். அப்புறம் லாயலாக வந்து வேறு லாயலாக இருக்கும், நிறைய படம் பார்க்க ஆரம்பித்தேன் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிற சமயத்தில் எனக்கு ரெண்டு ஃப்ரெண்டு கிடச்சாங்க விஸ்வநாதன் குரூப்பில், வயலின் வாசர் ராணி டேவிட். அவங்க மூலம் நான் விஸ்வநாதன் ரெக்கார்டிங் போக ஆரம்பித்தேன் சார். காலேஜை கட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் போவேன் ஏவிஎம்க்கெல்லாம். அது வெளியே அவங்க வந்து சொல்லிடுவாங்க, ரெண்டு சின்ன பசங்க வருவாங்க உள்ளே விட்டுருவேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிடுவோம். விஸ்வநாதன் ரெக்கார்டிங் நிறைய பார்த்தேன் சார், எக்கச்சக்கமான சாங் அந்த பீரியடில், அந்த 70s. அவர் அந்த ரெக்கார்ட் பண்ணுற விதம், அந்த திங்க் பண்ணுறாரு சார், அந்த க்ரியேட் பண்ணுறாரு. நான் கேட்பேன் என்ன பண்ணிட்டு, எல்லாம் சைலண்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஜோசப் கிருஷ்ணாகிட்ட கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க திங்க் பண்ணுறாரு. அந்த திங்க் பண்ணுற மோடு எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், ஓ இப்படி தான் திங்க் பண்ணுவாங்களா. அப்படியே வருவார் அந்த பென் சுரேந்தர் எதிர்க்கிற அந்த கீபோர்டை தட்டுவார், ஆர்கன் அப்போ அங்கேருந்து நேராக போவார், டோனிக்கிட்ட இருக்கிற அந்த ட்ரம்ஸ் அது தட்டுவார். விஸ்வநாதனுடைய கடைசி பீரியட் வந்து 1968 உயர்ந்த மனிதன் இருமலர்கள். அந்த பீரியடுக்கு அப்புறம் அவருடைய டீம் போயிடுச்சு சார் விட்டுட்டு, ஹென்ரி டேனியல், அப்புறம் அந்த அக்கார்டியன் பிளேயர் மங்களமூர்த்தி, நஞ்சுண்டர் ராவை தவிர எல்லாரும் போயிட்டாங்க. நீங்கள் 1969 உயர்ந்த மனிதனுக்கு அப்புறம் வந்த விஸ்வநாதன் சாங்ஸ் எல்லாம் வேறமாக இருக்கும் சார், எம்எஸ்வி சாங்ஸ் எல்லாம் வேறமாக இருக்கும், பிஜிஎம்லாம் போயிட்டுருக்கும் டோட்டலாக. அவருடைய சொந்த டியூன்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கேன் தவிர, 68 அப்புறம் வந்து அவர் சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் 68 மேலே இருக்கிற சாங்ஸ்மாக இருக்காது சார். இதெல்லாம் நான் சொந்தமாக இந்த லாயலாக்கு வந்து திருக்கவங்க கொடுப்பாரு. நான் இப்போ சென்ட்ரலில் இறங்குவேன், சென்ட்ரலில் இறங்கி நேராக பார்க் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நுங்கம்பாங்க போய் லாயலாக போயிட்டு வந்தோம். சாட்டர்டேஸை திரும்பி வரும்போது இந்த பார்க் ஸ்டேஷனில் நடந்து வரும்போது ஃபுல்லாக பத்திரிக்கை கடை இருக்கும் மெயின் ரோட்டுக்கு வர வரைக்கும், அந்த பார்க் ஸ்டேஷன்லேருந்து மெயின் ரோட்டு, அங்கே தான் நிறைய சினிமா பத்திரிக்கை வாங்குவேன். அதில் வாங்குகிற ஒரு பத்திரிக்கை தான் சித்ரா லக்ஷ்மணன் அப்படின் இருந்தது. அந்த பேர் எனக்கு யார், சித்ரா எனக்கு ஒரு அது ஒரு ஒரு ஃபீமேல் நேம், சித்ரா லக்ஷ்மணன் ஒரு ஃபீமேல் எழுதுகிறாங்க, நல்லா எழுதுகிறாங்களே, ஏதோ ஆர்டிக்கல் எழுதுகிறாங்களே, ஏதோ நீங்கள் எது சித்ராலயாவில் எழுதுறீங்களா சார், சித்ராலயாவில் பேசும் படம் எல்லாத்துலேயும் உட்காந்து அப்படியே இப்போ படிச்சுட்டு இருப்பேன் நான். இந்த கேரக்டரை மீட் பண்ணி ஆகணுமே, இந்த சித்ரா லக்ஷ்மண் யார், இது எனக்கு ரெண்டு பேர் தான், சுஜாதா ஒன்று, சித்ரா லக்ஷ்மண் ஒன்று, அவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண வச்சது. யார் இவ்வளோ ஒரு போல்டாக இவ்வளோ ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா ஒரு விஷயத்தை. அப்போ தான்
ஃபஸ்ட்டு உங்களை நான் இதில் பார்க்கும்போது கைதின் டைரியில் பார்க்கும்போது இவர் தான் சித்ரா லட்சுமணன் ஒன்றும் நான் உங்களை எவ்வளோ நேரம் பார்த்துன்னு தெரியுமா டிஸ்கஷன் ரூம் அடையர் கேட்டில் அப்படியே போய் இவர் தான் நம்ம காலேஜ் டைமில் ஆர்டிகல்லாம் படிச்சுட்டு இருப்போமே. ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வந்தேன் சார். அப்போ ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீடு வந்து நியூட்டன் ஸ்டுடியோஸ் பக்கத்தில் கீழ்பாக் நியூட்டன் ஸ்டுடியோஸ் இருக்கா சார். அது பக்கத்தில் பக்கம்னா இங்கே வீடு அது ஸ்டுடியோஸ் இதெல்லாம் கிடையாது, வேலிகள்லாம் கிடையாது, சின்ன காமா போவோம், அதை ஜம்ப் பண்ணிவிட்டு என்ன ஸ்டுடியோக்கு போயிடணும். இங்கே தான் சார் பாலச்சந்திரன் நான் பார்த்தேன், அவ்வளோட தமிழகத்தை அபூர்வ ராங்கள் மன்மதலீலை இந்த ஷூட்டிங்லாம் நான் பார்த்தேன் சார். அவர் மேலே எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஏற்கனவே அவரோட படங்கள் பார்த்துருக்குறேன், அவரை நான் ஆக்ஷனில் பார்த்தேன் சார் பாலச்சந்திரன் சார். அது எக்கச்சக்கமான இன்சிடென்ட் சார், அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு. ஒரு இன்சிடென்ட் வந்து அபூர்வ ராங்களில் குளிச்சுட்டு நாகேஷ் சார் பேசிட்டு வருவார், அவரோட ஷேடோ பேசிட்டு வந்து அந்த பொட்டி அடிப்பார், அந்த பாட்டில் உடஞ்சிடும், அந்த ஷேடோ பார்த்து அடிப்பார். பாலச்சந்திரன் சாருக்கும் அவருக்கும் அப்போ டேர்ம் சரியில்லைன்னு எனக்கு தெரியாது. ஷார்ட் அவர் உட்காந்துட்டுருக்காரு, நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு டேக் எடுத்தார், செகண்ட் டேக்கில் அடித்தார் சார், கையெல்லாம் கீஞ்சி போச்சு, ரத்தம் அப்படியே கொட்டுது நாகேஷுக்கு. பாலச்சந்திரன் சார் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே உட்காந்துக்கிறார் அப்படியே. மட்டுமெல்லாம் நாகேஷ் சார் பக்கத்தில் போனாங்க, அந்த நாகேஷ் சார் மட்டும் அந்த இருட்டில் பாலச்சந்திரன் சாரை பார்க்குறாரு, நீ ஏதாவது கேப்பியா என்ன. இதெல்லாம் இந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் இவ்வளோ பெரிய கிரியேட்டர்ஸோடைய சட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீவித்யா உடைய கேரக்டர், ஐயோ அந்த அம்மாவுடைய கண்ணுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து நான் பயந்துருக்கேன் சார். ஒரு ஷார்ட்டில் வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு போஸ்ட்டில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பார், இந்த பக்கம் கமல் சார் இருப்பார், இந்த பக்கம் ஸ்ரீவித்யா இருப்பாங்க. கமல் சார் தான் தோளில் தூக்கி போட்டு நடந்து போவார் இந்த ஷார்ட்டில். ஷார்ட் முடிவில் அந்த அம்மா யாரையா தேடுவாங்க சார், கட்டுன்னு சொன்ன பிறகு அந்த இதில் தேடுவாங்க, அந்த கண்ணு தேடும் சார், யாரோ ஒரு கேரக்டர் தேடுவாங்க, அந்த லுக் இருக்குது பாருங்க, மை காட் இப்படியெல்லாம் கூட யாரால் கண் இருக்குமா, இப்படியெல்லாம் கூட அந்த இருட்டில் நைட் எஃபெக்டில் பார்க்க முடியுமா, அதாச்சு சார். மூணாவது அந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு ஷார்ட்டு நைட் எஃபெக்டில் 11-12 மணிக்கு எடுக்கிறாங்க. நாங்கள் வீட்டு என் வீடு வந்து படிக்கட்டு வெளியே, ஸோ எல்லோரும் தூங்கும் போது நான் படிக்கட்டு வெளியே கீழே வந்துடுவேன், நேராக ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறது நைட் எஃபெக்டில். 12 மணிக்கு கமல் சார் நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு கார் வந்து அவர் மேலே சேர்த்து அடிச்சிடும், இவர் திரும்பி தெவடியா பசங்களான்னு. அந்த பீரியடில் அந்த லொக்கேஷனில் இந்த வார்த்தை என்ன வார்த்தை இது அப்படின்னு அசந்து போய், எப்படி ஒரு புது வார்த்தை, மறுநாள் காலைல காலேஜ்லலாம் போயிட்டு சொல்லுங்கிறேன், லாஸ்ட் நைட் தே டுக் அ ஷார்ட் மேன், யூ வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ஷார்ட், வாட் டயலாக் இஸ் சரி சார் தெவடியா பசங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் நான் படம் பார்க்கும்போது சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தது தெவடியா பசங்க சொன்னோன்னா காரை ஓட்டி இறங்குவாங்க சார் ஆர்டிஸ்ட்டுங்க, ஃபைட்டர்ஸ் மாதிரி இருந்தாங்க ஃபைட்டர்ஸ். அடுத்த ஷார்ட் கட் பண்ணால் ஸ்ரீவித்யாவோட கார் போயின்னு இருக்கும், ரோட்டில் படுத்து கிடப்பார் அவர். அன்றைக்கி தான் சார் எடிட்டிங் தெரிஞ்சுனாங்க, ஆஹா ஒரு சீனை ட்ரான்ஸ்ஃபர் இப்படிலாம் பண்ணலாமா, எடிட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னா எடிட்டிங் தெரியாமல் நீ எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவேன், நான் திரைக்கதை எழுதுறேன் திரைக்கதை எழுதுறேன்னு எல்லாரும் சொல்லுங்கிறாங்களே, நீ திரைக்கதை எழுதுறதுக்குள்ளே எடிட்டிங் தெரிஞ்சால் தானே உனக்கு திரைக்கதை எழுத முடியும். அதுதான் சார் என்ன ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக நான் வந்து மல்ல மல்ல குவாலிஃபை குவாலிஃபை நான் பார்க்கணும். பாலச்சந்திரன் மேலே பைத்தியம் சார், விஸ்வநாதன் மேலே பாலச்சந்திரன் சார் மேலெல்லாம் ரொம்ப பெரிய பைத்தியம், கண்ணதாசன் மேலே, இவங்கெல்லாம் சிவாஜி சார், இந்த 4 பேர் என்னுடைய பிரெயின் ஸ்கூலில் இருந்தவங்க சார். இதில் கண்ணதாசன் சாரோடைய கான்செப்ட் வந்து வேறு லெவலான கான்செப்ட் சார் அவரது. கண்ணதாசன் சாரோடு ஏன் இவ்வளோ தூரம், இன்றைக்கி வந்து வார்த்தை வளங்கள் அதிகமாகி போச்சு, புது புது வேர்ட்ஸுங்க எல்லாரும் போடுறாங்க. இன்றைக்கி வந்து புது கவிஞர்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஏதாவது கண்ணதாசனோட வரிகளோ வாலியோட வரிகளோ போட்டால் என்ன பழைய வரிகளை போடுறீங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேருந்து கண்ணதாசன் சார் என்ன ரீச் பண்ணியிருக்காரு, எதை அதை டச் பண்ணியிருக்காருன்னு. சைவாயிசம் அண்ட் வைஷ்ணவாயிசம் இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய கான்செப்ட், இன்றைக்கி ரொம்ப பெரிய கான்செப்டாக போயின்னு இருக்கு. அவர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள் சார், அதை ஒரே படத்தில் பாலும் பழமில் போனால் போகட்டும் போடான்னு ஒரு சைவைட் பாட்டும் ஆலயமணி ஓசைன்னு சொல்லிட்டு ஒரு வைஷ்ணவைட் பாட்டை எழுதுகிறார். ஒரே ஒரு பாட்டில் முன்னால் இருப்பது அவன் வீடு, பின்னால் இருப்பது அடிச்சோடு, நடுவில் நீ விளையாடு, அது வரைக்கும் சைவாயிசம், நல்லதை நினைத்து போராடு வைஷ்ணவாயிசம். நான் இதை யோசித்து பார்த்தேன், என்னடா இது, ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஒரு சொல்லிக்கிட்டே போகிறாரு, யாரும் ஹர்ட் ஆக மாட்டேன்டா. இப்போ இந்த ஆண்டாள் பிரச்சனை வந்துச்சு இல்லை சார் வைரமுத்துக்கும் எச் ராஜாவுக்கும், நான் யோசித்து பார்ப்பேன் வைரமுத்து சொன்ன வரிகளில் கண்ணதாசன் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும், சண்டையே வந்திருக்காது. அவர் என்ன பண்ணியிருப்பார், ஏன்னா வைரமுத்து சொன்னது சைவாயிசம், ஆண்டாளை வேறு மாதிரி ரசித்தார், இவர் வந்து இப்படி தான் ஆண்டாளை ரசிக்கணும்னு இவர் சொன்னார். கண்ணதாசன் சார் என்ன பண்ணியிருப்பார்னா,
வைரமுத்து சார் சொன்னதை அப்படியே சொல்லியிருப்பார். ஆனால் வைஷ்ணவ இதை சொல்லிட்டு இருப்பார். இவங்களே அசந்து போய் அடாடா என்ன மாதிரி சொல்லி அதே மேட்டரை சொல்லியிருப்பார். இந்த நுவான்சஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் இருக்காங்க, இப்போ ரைட்டிங் இருக்குது பாருங்கள் சார். கடலின் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாருன்னு வாலிது எவ்வளோ பேர் சைவேசம் சார், அது எவ்வளோ பேர் நான் ஆணையிட்டால் நான் நடந்து விட்டால் எவ்வளோ பேர் வைஷ்ணவ எடுத்தாங்க. அது இந்த கான்செப்ட் உள்ள ரைட்டர்ஸ் வந்து இப்போ என்னால் பார்க்க முடியலது. இவங்களாம் தான் சார் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு. அதுவும் சிவாஜி சார் சார் ஓவர் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் சொல்கிறாங்க சார். இப்போ நான் ஆக்ட் பண்ணும்போது தான் தெரியுது எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சார் பண்ணிகிட்ருக்காரு சார். ஒரு சீன் ஒரு டேரக்டர் சொல்லும் போது யார் இதை பண்ணியிருக்காருன்னு பார்த்தா சிவாஜி சார் பண்ணிக்கிறார். எந்த சீனை நீங்கள் சொல்லுங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எவ்வளோ அது நூற்றுக்கு நூறு நூறு படம்லாம் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார் சார். அது யாருமே ரசிக்கல. அவர்கள்ன்ற ஒரு படத்தை அஞ்சு பேர் உட்காந்துக்கிறாங்கல்ல, நான் ஒருத்தன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒருத்தன். நீங்கள் அவர்களுடைய கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர்களோட கிளைமேக்ஸும் மூன்றாம் பேர் கிளைமேக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதே ட்ரெயினில் அதே ரெண்டு லவ்வர்ஸோடைய பாலச்சந்திர சார் தொடாத எமோஷனே நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து எனக்கு ரொம்ப ரசித்த விஷயம் சார். நான் அதில் பாருங்கள் சார், நான் யாருமே மீட் பண்ணல சிவாஜி சாரை தவிர. விஸ்வநாதனை என் லைஃப்பில் மீட் பண்ண முடியல சினிமாவுக்கு வந்த பிறகு. அந்த நாட்டில் ரெக்கார்டிங்கில் மட்டும் எனக்கு ஒரு லக்கு. விஸ்வநாதனும் கண்ணதாசனும் சாரும் சாரும் கவிதாவில் வந்து கம்போஸ் பண்ணாங்க ஒரு சாங். அப்போ அவங்க ரெண்டு பேரோட கம்போசிங் பார்த்தா அது ஒரு பெரிய லக் எனக்கு. பாலச்சந்திர சாரை என்னால் மீட் பண்ணவே முடியல. ஏன் பாலச்சந்திர சந்திக்கிற முடியாமல் போச்சு உங்களுக்கு சார்? நான் யார் சார் கான்டாக்ட்? நான் பாக்கிறேன் சார் அசிஸ்டன்ட்னு யாருக்கும் தெரியாது சார். முதல்ல ரூம்குள்ளே தான் சார் இருந்தேன் நான். தங்கி முருகன் கேட்குறாரு, நான் 10-11 படம் ஒர்க் பண்ண பிறகு யார் இந்த பையன் அப்படின்னு. இப்போ பாண்டியராஜன் சொல்கிறான், எங்கள் நம்ம டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு சார் அப்படின்னு. அதுக்கு ஏற்கனவே நான் 10-11 படம் வெளியே வரதில்லை சார். நான் அந்த பழக்கமே இல்லை. யாரையாவது மீட் பண்ணுறது கைட் பண்ணுறது டேரக்டர் டிஸ்கஷன் தெரியும், வீடு தெரியும், வீடு தெரியும் டிஸ்கஷன் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. கே பாக்யராஜோட சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சது? காலேஜ் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ண உடனே எங்கள் அப்பா என்னை பேக் பண்ணி ஃபாரின் கன்ஃபர்ம் பண்ணி பேங்க்கில் சேரணும்னு முடிவு பண்ணுறேன். விஜய் பேங்க்கில் அப்போ தஞ்சவானன் சார் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு. அவர் இது தூர்தர்ஷனில் இருக்கிறார். நான் நேராக இப்போ அவர் மீட் பண்ணேன் சார். எனக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஆசை. எங்கள் அப்பா என்னை விஜய் பேங்க்லேயும் பண்ணுறாரு. நீங்கள் எப்படியாவது உங்கள் டிவியில் சேர்த்து விட்டுருங்க. தூர்தர்ஷனில் என்ன சேர்த்துக்கிறார் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராக. அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு அங்கே பேர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஓ தஞ்சவானங்க எடுத்தான்னு இருக்கிறேன், பரவாயில்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அங்கே ஒரு 7-8 months எனக்கு தூர்தர்ஷனில் அவர் கூட போயிட்டு தர்மபுரி டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணேன். விஜயா பேங்க்கில் அப்படி சேர்த்து விட்டார். 4 months மேலே என்ன இருக்க முடியல. உடனே எனக்கு பிடிச்சி இந்தோனேஷியா அனுப்பிட்டார். நான் ஒரு 2 years அவுட் ஆஃப் இந்தியா இருந்தேன் சார். இந்தோனேஷியா இந்தோனேஷியா அனுப்பிட்டேன். அங்கே என்ன பண்ணீங்க? அங்கே வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரி இது டெக்ஸ்டைல்ஸில் வந்து மேனேஜர் இருந்தேன் சார். நான் 2.5 years 3 years மேனேஜராக இருந்தேன் நான். அப்போ தான் அந்த உலகத்தை ஒரு சுற்று சுற்றி இருந்தேன். ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன். 3 years சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுதும் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன் நான். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் போகும்போது எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு போனேன் ஏர்போர்ட்டில், மேம் லிசன் டிமி மேம், என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான். இந்த பக்கம் அப்பாக்காக எனக்கு நான் ஃப்ளைட் ஏற அனுப்பு. முடியவே முடியாது, நான் கெட்டிங் டு சினிமா. எங்கள் அம்மா பேசாமல் தலையாட்டிட்டாங்க. அதே மாதிரி வந்தேன் சார். வேலையை வந்தேன், லீவில் வந்தேன், திரும்பி போகல. எங்கள் அப்பாவுக்கு என்ன போக மாட்டேன்றான், போக மாட்டேன்றான். அங்கே என்ன பண்ணேன், இந்த சினிமா புத்தியில் வந்து நிறைய கிரேஸியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்தோனேஷியாவில் ரொம்ப கிரேஸியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலை பிடிக்காம எங்கள் அப்பாவுக்கு இந்த நியூஸ்லாம் வந்துச்சு. இங்கே வந்துட்டேன், வேலைக்கு போகல. எங்கள் அப்பாவுக்கு ஏதோ சந்தேகம், என்னடா இவன் வேலைக்கு போக மாட்டேன்றானே அப்படின்னு. எப்படி சினிமாவில் செய்கிறது யாருமே தெரியாது. அப்போ ஒரு நாள் எங்கள் டேரக்டர் வந்து அவரோட கல்யாண ஃபோட்டோ, திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறாரு பிரவீணாக்காவை. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் என்னோட சீனியர் நின்று இருப்பான், பர்வீஸ் தெஹ்ரானி, தில்ஷா தெஹ்ரானி பையன். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு மூலம் காண்டாக்ட் பண்ணி எனக்கு பர்வீஸை பார்க்கணும் மேடம் அப்படின்னு. 50 cassette கொடு. நான் அங்கேருந்து ஒரு 400-500 cassette கொண்டு வந்தேன், இங்கிலீஷ் கேசட். அதில் 50 cassette அவனுக்கு பிரைப் பண்ணிவிட்டு அஜித் தேசுதாசன் அவன் பர்வீஸ்கிட்ட கூட்டு போனான். என்னை பார்த்தா உடனே, பைத்தியமாடா நீ பாட்டு, நான் ஐஏஎஸ் முடிச்சுட்டு போய் வேலைக்கு பாரு, சினிமாலாம் வேலைக்கு ஆகலை, எனக்கு எப்படியாவது சேர்த்து விடு அப்படின்னு. சரி வா, நான் ஒரு படம் பண்ணுறேன், இன்டர் போய் நாளே வான ஒரு படம் பண்ணுறேன், உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு. பொரசவாக்கத்தில் ஷூட்டிங், ராதிகாவும் டேரக்டர். நான் அப்போ ஜீன்ஸு, கூலிங் கிளாஸு இன் பண்ண ஷர்ட்டு, அப்போ அந்த கான்செப்டே இல்லை இண்டஸ்ட்ரியில். நான் போய் நிற்கிறேன், ஷூட்டிங்கை பார்த்துக்கிறேன். எங்கள் டேரக்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறான், பர்வீஸ் அதை பேசுகிறான். அவர் திரும்பி என்னை பார்க்குறாரு. அவர் என்ன சொன்னார்னு தெரியல. பர்வீஸ் வெளியே வந்தான். வெளியே வந்துட்டு, டே இன்று போய் நாளை வரணும் ஒரு படம் பண்ணுறேன்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்கியம் தான் கூடுவோம், பாக்கியம் பண்ணிட்டான், செகண்ட் ஆஃப் பண்ண போகிறோம், எனக்கு கொஞ்சம் பண்ணிக்கொண்டா. சரி ஃபஸ்ட் ஆஃப் என்ன கதை அப்படின்னு கேட்டேன். கேட்டு வீட்டுக்கு போயிட்டு சீரியஸ் செகண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணேன். இந்த சமயத்தில் திரும்பி பர்வீஸ் ஃபோன் பண்ணுறோம், விடியமுறை காத்துன்னு ஒரு படம். அந்த இப்போ வந்து அந்த சைமில்டேனியஸ் தான் மௌனராக மௌனகீதங்கள் அந்த நாட்கள் விடியமுறை காத்து பொய்சாட்சி ஒரே டைமில் சைமில்டேனியஸாக ஷூட்டிங் போயின்னு இருக்கு சார். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டார், வா சாங் பார்த்துட்டு வரலாம், சாங் ஷூட்டிங் போயின்னு இருக்குது கூட்டின்னு போனார் சார். என்ன கூட்டின்னு போய் நான் ரூமில் உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா டேரக்டர் வந்து எதிர்க்க உட்காடுறாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் நினச்சிட்டேன் இப்போ செகண்ட் ஆஃப் கேக் வந்து உட்காந்துருக்காரு, இன்டர் போய் நாளையோட செகண்ட் ஆஃப் கேக் உட்காந்துருக்காரு சொல்லிட்டு.
நான் கட 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 கடக்கன செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் கட்டு நிறுத்துங்க. என்ன சொல்லிக்கிறீங்க நீங்கள்? இன்று போய் நாளை எவ்வளோ செகண்ட் ஹாஃப் சொல்லிக்கிறீங்களாம்மா? அப்போ நான் சொன்னேன், பர்மிஷ் தான் சொன்னான் சார், நீங்கள் அதுக்காக தானே வந்தீங்க. நான் அதுக்கு வரலப்பா, நீ டிஹெச்சி புள்ளன்னு சொன்னேன். நான் ஒரு கை ஓசையில் ஒரு ஏதோ ஒரு க்ரை ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டேங்கிறேன். நீ போலீஸ்காரன் புள்ள அதை சால்வ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு வந்தேன். நீ நான் கதை சொல்லுங்கிறேன், என் கூட வா அப்படின்னு கூட்டின்னு போனார் சார். அந்த இருட்டில் ஏற்காட்டில் கூட்டின்னு போயிட்டு அவர் ரூம்குள்ளே கொண்டு போனார் சார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தது 84 தான். அப்போ சேர்ந்தவர் தான். அப்போ தான் அது உள்ளே போனால் எனக்கு அதுக்கப்புறம் அந்த 4 என் லைஃப்பில் பெஸ்ட்டு டேஸ். அதுக்கப்புறம் படம் டைரக்ட் பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், தோத்துருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீரியட் இன் மை சினிமா லைஃப்பில். அதில் கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது பாருங்கள் சார். அவர்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே அக்யூமுலேட் பண்ணுறது, ஒரு கன்செப்ஷன் எழுதுறது, அன்பிலீவபிள் சார், அன்பிலீவபிள். என்னென்ன படங்கள் இந்த பீரியடில் நடந்தது? மௌனகீதங்கள் கிளைமேக்ஸில் போனேன் சார் நான். மௌனகீதங்கள், அந்த 7 தூர நின்று போச்சு, இன்று போய் நாளைவா, விடியும் வரை காத்துரு, டார்லிங் டார்லிங் டார்லிங், பொய் சாட்சி, முந்தானை முடிச்சு, ஒரு கைதியின் டைரி, சின்ன வீடு, தாவணி கஸ்திரிகள். இந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை, எங்கள் டைரக்டரு ஒரே ஒரு தடவை தூரம் நின்று போச்சு ஷூட்டிங்கில் போய் அஸ்டண்டாக, இப்போ இன்றைக்காவது நம்ம லொக்கேஷன் போகிறோம், இது லொக்கேஷன் கூட்டின்னு போனதே கிடையாதுன்னு போயிட்டேன். சுலக்ஷனாவுக்கு காஸ்ட்யூம் எடுத்துனுங்கிறேன், அது எங்கள் டைரக்டர் பார்த்தாரு. அடுத்த வண்டியில் அனுப்பிட்டார் எங்களை ரூமுக்கு, கூட லிங்க்ஸ்லாம் வரோம். உன்னால் எங்களுக்கு போச்சுடா ஷூட்டிங் பார்க்குறேன்னு திருப்பி போய் ரூமில் போய் பூட்டிட்டார். ரூமில் பூட்டிடுவார் சார். அதுக்கப்புறம் டார்லிங் டார்லிங்கில் நான் டைரக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னால் நான் ஃப்ரேமில் பார்த்த ஒரே ஃப்ரேம் வியூ ஃபைண்டரில் பார்த்தது எங்கள் டேரக்டர் அந்த காரில் உட்காந்துக்கிற, அந்த ஓப்பன் காரில் உட்காந்துக்கிற ஒரு க்ளோஸ்அப். இவ்வளோ தான் சார். ஏன் ஷூட்டிங் கூட்டும் மாட்டாருங்களா? அவ்வளோ படங்கள் இருந்தது சார், டிஸ்கஷனுக்கு அவ்வளோ தேவைப்பட்டது சார். கச்சக்கரமான வேலை சார். 150 சீனு, 200 சீனு, 50 சீனு, சர்வசாதாரணம். அதுவும் பெரிய டீம் சார். தூயன் சார் வருவார், அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யார் வரல? பஞ்சு சார் வருவார், எவ்வளோ ரைட்டர்ஸ், பீட்டர் செல்வகுமார், உங்களுக்கு தெரியுமா சார் அந்த குரூப்பே உங்களுக்கு தெரியுமா சார்? லிவிங்ஸ்டன், சஞ்சீவின் ஒருத்தர், நான், பாண்டியராஜனும் கோவிந்தராஜன், கோவிந்தராஜன் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஷூட்டிங் போவோம். நாங்கள்லாம் டிஸ்கஷனில் தான் இருப்போம். எப்போது ஷூட்டிங் கூட்டின்னு போக மாட்டாரான்னு வேங்கின்னு இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணும்போது, அருடையனால் டைரக்ட் பண்ணும்போது விஜய் வந்து கேட்டா, டே என்னடா ஷூட்டிங்கே போனதில்லை, நீ எடுப்பியா? வா வா, நான் இது கேசினோலையும் தேவிலையும் லியோலையும் படம் பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எடுத்துருவோம், நான் கவலைப்படாத வா. திரைக்கதை அமைக்கிறதுல பாக்யராஜ்கிட்ட உள்ள தனித்திறமை அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? பாக்யராஜ் திரைக்கதை அமைத்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது? லிவிங்ஸ்டன் எப்போ சந்திச்சுக்கு நீங்கள்? ஏபிஎன் தியேட்டரில் ஒரு நாள் நைட்டு 12 வந்து டேரக்டர்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு பையன் பேசியிருந்தான். நான் கேட்டேன், பாண்டியராஜன் நீ யார் அப்படின்னா, லிவிங்ஸ்டன். பாண்டியராஜன் நீங்களும் பாக்யராஜுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர்கிட்டேருந்து வெளியே வந்துட்டீங்களாமே? நான் டேரக்டர் கூட 2 சண்டை போட்டு போயிருக்கேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVAADS @yahoo.co.in.